உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லென்த் வீடியோ போட்டு. சரி, இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸாக ரொம்ப நாள் ஆச்சு வீடை க்ளீன் பண்ணி. பொங்கல் வேறு வருது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து எல்லாருமே வீட்டுக்கு வெள்ளம் அடிச்சிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த ரூமை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸு, அப்புறமா நிறைய திங்ஸ் அதிகம், அதனால் இந்த குட்டி ரூமுக்குள்ளே வந்து எங்களால் டம்ப் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ஏர்லி மார்னிங் தான் கொஞ்சம் இந்த டேபிள் சேர்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடம்லாம் மாற்றி போட்டேன். இது வந்து இப்போது இதை தான் பெட்ரூம், ஒரே ஒரு பெட்ரூம் தான், எல்லாம் அப்படி அப்படி இருக்குது இப்போ பெட்ரூம். ஸோ என்ட்ரு ஆயாச்சுன்னா இந்த இடம்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக அந்த கார்னரில் கட்டிலையும் இந்த கார்னரில் ரெண்டுலேயும் பீரோ அப்படி வச்சேன். இந்த டேபிள் வச்சேன். இந்த டேபிளை வந்து இப்போ போட்டால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் நம்ம உட்கார்றதுக்கு. இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த டேபிளோட ஹைட் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த கட்டிலோட கரெக்டாக இருந்துச்சு. அப்போ இந்த ட்ரா வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா இதில் தான் நம்மளுடைய மேக்கப் திங்ஸ் ஆகட்டும், சில திங்ஸ் மெடிசின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம், அதை ஓப்பன் பண்ண முடியல. சரி என்னடா பண்ணுறது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஊரில் எங்கள் வீட்டில் உள்ள அந்த வேம்பு மரத்தில் செஞ்சது. இது வந்து வார்னிஷ் எதுவுமே போடல, சும்மா பெயிண்ட் அப்படி அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது ஹவுஸ் ஓனர் எல்லாமே வந்து சும்மா விசிட்டுக்கு வர்றாங்க, வீடு ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு. ஸோ அப்படியே வீட்டை போட்டிருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன இது பொங்கலுக்கு கண்டிப்பாக அவங்களே வந்து வெள்ளையெல்லாம் அடித்து கொடுப்பாங்க. சொன்ன மாதிரி இந்த டேபிள் வந்து இதோட ஹைட்டுக்கு இருந்ததுனால, இதோட ஹைட்டுக்கு இருந்ததுனால நான் பார்த்த வெளியில் வந்து இந்த எங்களோட இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி செங்கல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து சிமெண்ட் செங்கல். ஸோ இதில் ஒரு நாலு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து இப்போ ஹைட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக ட்ராவையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்பேஸையும் மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹைட் இப்போ வச்சதுனால பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஏன்னா ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருந்துச்சு, இது முன்னாடி கட்டில் போட்டிருந்தனால எங்களால் அதை யூஸ் பண்ண முடியல. பட் இப்போ ஹைட்டாக இருக்கனால பேக் பெயின் இல்லாமல் சூப்பராக வந்து அயன் பண்ணுறது கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த விண்டோ நெட் எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மேலே ஃபேன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த இது எல்லாமே ஓரளவுக்கு ஒட்டடையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி பீரோவையும் தனியாக நின்று அப்படியே நகர்த்தி வச்சுட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே இனி வந்து ஓரமாக வைக்கணும். இனி இந்த கட்டில் ரெடி பண்ணணும். அப்புறம் இந்த திங்ஸ் எங்களோட யூனிஃபார்ம்ஸு அது இது க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இனி அதை ஒவ்வொரு இடத்துலையும் செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரூம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், ரூம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக தான் நான் வந்து இந்த கட்டில் இது எல்லாமே கொஞ்சம் ஓரமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த டேபிளையும் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா டஸ்ட் எல்லாமே தொடச்சி எல்லாமே பண்ணியாச்சு. இவ்வளோதான். இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுற கிளாத்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா பீரோவில் இடம் இல்லை வைக்கிறதுக்கு, இன்னொரு பீரோ வாங்கினாலுமே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் ஸோ சிம்பிளாக அந்த பேக்கில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதே நீ ஓரமாக வைக்கணும். வச்சுட்டோன்னா ஈவினிங் வந்து இல்லை ட்ரெஸ் மாற்றும் போது அதுலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே அதில் டம்ப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ சின்ன ரூமை கூட நம்ம கம்ஃபர்ட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த சேஞ்சஸ் ரொம்பவே பிடிச்சிது. கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸாக, அப்புறமா இந்த டேபிளும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு கார்னரில் நமக்கு அயன் பண்ணுறதுக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டாக செட் ஆகிடுச்சு. இனி அந்த பேக்கை மட்டும் எடுத்து கட்டிலுக்கு அடியில் வச்சிட போகிறேன். அப்போ தான் பையனும் குளிச்சுட்டு வந்தாலோ ஏதாவது ட்ரெஸ் மாற்றினா அவனுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரூம் க்ளீனிங் வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.